கருவேல மர அரசியல் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ஜாதி அரசியல் பிளவு போடுறது எல்லாமே சார் காமிச்சிருக்காங்க நல்லா இருக்கு கருவேல மர அரசியல் சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து ஜாதியை எப்படி பிளவு போடுறது அப்படின்னு ஒரு யதார்த்தமாக வாழ்வியலை இயக்குனதால நல்லா வாழ்வியலாக எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ஆ நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு தேங்க்யூ இல்லை இல்லை ஜாதி ஜாதி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க பாருங்க நல்லா இருக்கு ஜாதி அப்படியெல்லாம் இல்லை ஜாதி வெறி படம்லாம் இல்லை இது நீங்கள் படம் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஃபைட்லாம் நல்லா இருக்கு மியூசிக் எல்லாமே ஜஸ்டின் பிரபாகரன் சார் நல்லா பண்ணியிருக்காரு படம் அருமையாக இருக்குது படம் தியேட்டரில் போய் பாருங்கள் ஓகே ராவண கோட்டை படம் எப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க மெயினாக உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கல ஓவராலாக ஓகே தான் ஓகே சாந்தன் எப்படி நடிச்சிருக்காரு சாந்தன் நல்லா பண்ணியிருக்காரு சாந்தன் நல்லா பண்ணியிருக்காரு படம் ஆர்ஆர் நல்லா இருந்துச்சு ஓகே ஓகே மேடம் இப்போ வந்து என்ன கம்யூனிட்டிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க எல்லா சாதியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல மெசேஜ் தான் ராவண கோட்டை படம் எப்படி இருக்குது ஆ நல்லா இருக்கு இல்லை எனக்கு அவரோட போன படத்தோட எனக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்து அண்ட் நம்ம நண்பர் வந்து சஞ்சய்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு ஸோ அவருக்காக வந்து பார்த்தா படம் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் நல்லா மெயினாக என்னென்ன சொல்ல வராங்க படத்தில் என்ன சொல்ல வராங்க அந்த கருவேற்காடு அதை பற்றி தான் வந்து அது எவ்வளோ இதுவாக சொல்ல முடியுமோ அந்த இதுவாக சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் ஆ நல்லா இருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான கேரக்டர் இல்லை அது அவ்வளோ அதுவும் சொல்கிறேன் அது சொல்கிற விதம் வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க பட் தப்பாக எதுவும் தெரியல சார் தேங்க்யூ தேங்க்யூ இல்லைங்க நல்லா இருக்குது உண்மையாக நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கருவன காடுன்ற கான்செப்ட் தான் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த மரம் அது மரத்தினால எவ்வளோ கிராமங்கள் அழியுது தண்ணியை உறிஞ்சி ஸோ அது ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு வச்சு தான் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இருக்குது உண்மையில் நல்ல ஒரு கான்செப்ட் தான் இது அவங்களோட ஆக்டிங் சாந்தனு சார் சொல்கிற பற்றி யாரும் நம்ம அனுபவம் கிடையாது பட் அஸ் அ ஃபேனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக சொல்லணும்னா ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு மெனக்கிட்டு இருக்காரு அந்த கேரக்டர் உள்ள மெனக்கிட்டு இருக்காரு ஸோ ரொம்ப சந்தோஷம் சாந்தனு சார் செம்மையாக பண்ணியிருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் சார் உங்களோட அப்கமிங் ஃபியூச்சருக்கு ஸோ உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யாரோட கேரக்டர் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது எல்லாருமே எல்லாருமே அந்த ஒத்தகை அவர்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த ஒத்தகையை வச்சு நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு மதுரை ஸ்லாங்கு எல்லாருமே சில பேர் மதுரை ஸ்லாங் எவ்வளோ வரல பட் ஆனால் மதுரைக்காரன் தான் பட் ரொம்ப பெருமையாக இருக்குது மதுரை அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்படி சும்மா சொல்கிறது தான் மெயின் அந்த கருவலங்காடு மரம் அது வச்சு தான் படம் ஊருக்குள்ளே இருந்தால் அந்த மரம் எப்படி இருந்து கிராமங்கள் அழிய போகுது அது இருக்கக்கூடாது அதனால அதுதான் மெயினாக ஸோ அதனால் நல்லா இருக்குது ஓவரால் படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கு பார்க்கலாம் அதுக்கான சொல்யூஷன் படத்தில் சொல்லியிருக்காங்க அதுதான் அதை அழிக்கணும் அந்த மரத்தை அழிக்கணும் அழிக்கணுன்றக்காக தானே அந்த படமே நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு ஏன்னா ஒரு சிறந்த முயற்சி இந்த படம் வந்து என்னென்னா இது சென்னையோட அந்த பணத்தை வந்து கனெக்ட் பண்ணுறத விட தென் மாவட்டத்தில் பிறந்தேன் நான் அப்போ அங்கே ஒரு சாதி இருக்கும் நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு சாதியால் ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து எத்தனை இளைஞர்கள் பலியாகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாதிக்கு வந்து யார் நம்மளை பலிகுடா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதோட மையப்புள்ளி அந்த படம் பேசியிருக்கு இந்த படம் பேச வந்த செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு செய்தி இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய லாபத்துக்காக தங்களுடைய வெற்றிக்காக தாங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்பாவி இளைஞர்களே குறிப்பாக தென் மாவட்டத்துடைய தேவரையும் தேவேந்தரையும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாமன் பச்சானாக ஒரே மண்ணில் ஒரே சாமியை கும்பிட்டு ஒரே சாப்பாடை சாப்பிட்டு ஒரே தண்ணீரை குடித்து வாழக்கூடிய தேவரையும் தேவேந்திரரையும் எப்படி இந்த சாதி பிரித்து போட்டு அண்ணன் ஒரு பகையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற முதுகுளத்தூர் கலவரம் முத்துராமலிங்க தேவர் இமானுவேல் சேகரனுடைய அந்த பிரச்சனை அதை தாண்டி வந்து பல்வேறு பிரச்சனைகளை தென் மாவட்ட பல்வேறு முக்கியமான கலவரங்களை ஒரு கதையாக எடுத்துக்கொண்டு படம் பேசியிருக்கிறது இந்த படத்தை வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக எடுத்திருக்கிற விக்ரம் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்